வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்த ஸ்டேச்சு புத்த ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க அது என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியாது அது வாஸ்துக்காகவும் வைப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அந்த புத்த ஸ்டாச்சு வைக்கும் பொழுது அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எதனால் வைக்கிறாங்க அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் புத்த ஸ்டாச்சு மட்டும் இல்லை சில இடத்துல பெயிண்டிங்ஸ் இருக்கும் சில இடத்துல பார்த்திங்கன்னா தலை மட்டும் இருக்கக்கூடிய புத்தர் சில மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம் பெரிய பெரிய இடத்துல பார்த்துருக்கலாம் ஆஃபீஸில் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க அது வந்து ரொம்ப ஃபேஷனாக ரொம்ப ஷோவாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கவும் இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நம்ம ஹாபி தமிழ் சேனலில் பார்க்க போகிறோம் அது என்னன்றதை உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் புத்தர் சிலை வைக்கிறதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசன் இருக்குது வாஸ்து பார்த்திங்கன்னா புத்தர் சிலையை வைப்பாங்க அது மட்டும் இல்லை புத்தர் சிலையை வந்து இங்கே தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது எங்கே வேணால் வைக்கலாம் எந்த இடத்துல புத்தர் சிலையை வைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து நிச்சயமாக ஒரு அமைதி இருக்கும் அதாவது புத்தர் சிலை வந்து நிறைய மாடல்ஸில் இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கையை சேர்த்து கால் மேலே வச்சுட்ருக்க மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ஒரு ஒரு கையை வந்து தூக்கி தியானம் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய ச புத்தர் சிலை வந்து வித்தியாச வித்தியாசமான வடிவில் இருக்குது அந்த தியானம் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற மாதிரி இருக்கிற சிலை அதாவது கையை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணிகிட்ருக்க மாதிரி ச இருக்கிற சிலையை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் கையெடுத்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது நம்ம கிட்ட அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மேலே வந்து படும் அது வந்து நம்ம லைஃப் அதாவது அவங்க எத் எதுக்காக வாழ்த்தி நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுறாங்களோ நிச்சயமாக வந்து அந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நிச்சயமாக உண்மை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தியானத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கிற புத்த சிலையை நம்ம வைக்கும் பொழுது வீட்டில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல் ரொம்ப அமைதி நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயம் வந்து நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சீக்கிரமா நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொண்டு வரும் அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பவுமே ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புத்த ஸ்டாச்சுவை பார்க்கும்போதே நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு மனசு சந்தோஷமோ ஒரு மனசு அமைதி வந்து ஏற்படும் அது வந்து நிச்சயமாக வந்து டவுட்டே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் வாங்கி பார்த்தீங்கனாலே வந்து அது கண்டிப்பாக தெரியும் அதே மாதிரி கோல்டன் கலரில் புத்தர் ஸ்டாச்சு வந்து கோல்டன் கலரில் உட்காந்துருக்க மாதிரி வைக்கலாம் அது மட்டும் இல்லை அந்த தலை மட்டும் சொன்னேன் இல்லையா அது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது அது வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ இல்லை உங்களுக்கு எது பாசிட்டிவான கலரோ இல்லை உங்களுக்கு சூட் ஆகிற கலர் கூட நீங்கள் வைக்கலாம் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கனா பிளாக் அண்ட் கோல்டில் வரும் ப்ளூவில் வரும் அண்டு வந்து க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகிற மாதிரி அந்த ஃப்ளாரஸின் க்ரீனில் பி பிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வருது ஒயிட்லையும் வரும் ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் வா வாங்கி வைக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா புத்தர் சிலை வந்து ஹாலில் வைக்கலாம் ஏன்னா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது எதிர்க்கவே வந்து புத்தர் சிலையை வச்சிங்கன்னா அவங்க எந்த தாட்டில் வந்தாலும் இல்லை எந்த மனநிலைவில் வந்தாலும் அவங்க ம அவங்க மனசு வந்து தன்னால் அமைதியாகிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த புத்த ஸ்டாச்சுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்கு ஆனால் புத்த ஸ்டாச்சுவை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தரை மட்டத்தில் வைக்கக்கூடாது அதாவது நம்ம எந்த இடத்துல வச்சாலும் நம்மளோட பார்வை நேராக அவர் மேலே படுற மாதிரி வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது தான் வந்து நம்ம வந்து எடுத்த உடனே புத்த சிலையை பார்க்கும்பொழுது அதோட பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எந்த தாட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த நெகட்டிவ் மைண்டு போக்கிட்டு பாசிட்டிவ் மைண்ட் நம்மளுக்குள்ளே நிச்சயமாக வரதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை புத்த ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ஒரு பிரமீட் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப ரேராக தான் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைக்கலாம் அதே மாதிரி இந்த ஆசிர்வாதம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு புத்த ஸ்டாச்சு சொன்ன இல்லையா கையை தூக்கி ஆசீர்வாதம் இருக்க மாதிரி அது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கேஷ் பாக்ஸ் கேட்டாலாமே நீங்கள் வைக்கலாம் அது என்னன்னா பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அமைதியாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் எதை நம்ம அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அதை வைக்கலாம் மெயினாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவு ஏதாவது அடிக்கடி வந்துட்டே இருக்க ஒரு ரீசனே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வெறும் அந்த புத்த ஸ்டாச்சு சில தலை மட்டும் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் பெட்டு பெட்ரூமில் வந்து நீங்கள் படுத்துருக்க ரைட் சைடில் ஏதாவது ஷெல்ஃப் மாதிரி இல்லையா நீங்கள் அந்த சைடில் வைங்க நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து தெரியும் இது வந்து எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் வந்து என் எப்போவுமே ஒரு அமைதி நிம்மதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய விஷயங்களை நம்ம பண்ணுவோம் அதில் இது ஒரு சின்ன டிப்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரமிடு வடிவில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீட்டில் இருந்தால் எந்த வடிவிலையாவது இருக்கட்டும் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் செம்பாக இருக்கட்டும் பித்தளையாக இருக்கட்டும் எந்த எதுல இருந்தாலும் சரி உட்டில் இருந்து உட்டில் இருந்தாலும் சரி அதுக்கு வந்து பவர்ஃபுல் ரொம்ப அதிகம் அதாவது அந்த முக்கோணம் அந்த பிரமேட் ஷேப்புக்கு வந்து பிரபஞ்ச சக்தியை இழுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புத்த ஸ்டாச்சு இந்த மாதிரி இந்த பிரமிடுகள் இதெல்லாம் வந்து நீங்க வீட்டில் வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம தான் வைக்கணும் இவங்க தான் வைக்கணும்ன்றது கிடையாது இது யார் வேணா வைக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோன்னா நிச்சயமாக வந்து நல்ல பயன் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிற பசங்க இடத்துல கூட நீங்கள் அந்த புத்த ஸ்டாச்சுவை வைங்க எங்கே அவங்க உட்காந்து படிக்கிறாங்களோ அந்த ஆம்பியன்ஸில் வந்து இந்த புத்த சிலையை வச்சு அவங்க படிக்க உட்கார இடத்துல அவங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து சந்தேகமே கிடையாது ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுல வந்து தப்பே கிடையாது நிறைய ஒரு கலர்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது பார்க்குற இடத்துலலாம் அது வந்து நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் மனசுக்கு அமைதியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி புத்த ஸ்டாச்சு வந்து நீங்கள் வந்து எப் எப்படி வேணால் வாங்குங்க பட் நல்ல என்ன சொல்கிறதுனா பித்தளை பித்தளை அந்த மாதிரி ஒரு நல்ல வி நல்ல பொருள் அதில் வாங்கி வச்சிங்கனாலும் உங்களுக்கு அதோட பலன் வந்து நல்ல ரெட்டிப்பாக கிடைக்கும் கோல்டன் கலர் கோல்டன் அதாவது நான் என்ன சொல்லணும்னா கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய புத்தா ஸ்டாச்சு அது ப்ரா ப்ராஸில் வந்து கோல்டன் கலரில் இருக்கும் ரொம்ப ஒரு அழகான சிலை அந்த சிலையை பார்க்கும்போதே நம்மளுக்குள்ளே வந்து ஒரு அமைதி இருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து அந்த சிலையை வச்சுட்டு கூட அது முன்னாடி உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் எதாவது பண்ணிங்கனாலும் நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ் உங்களுக்கு லைஃப்பில் நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து ஹாப்பி தமிழ் சேனல் பாருங்கள் பார்க்கறது மட்டும் இல்லை கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்னெந்த விஷயங்கள் ஏன்னா வந்து உங்களோட அன்பு சேவை எப்பவுமே எங்களுக்கு தேவை ஸோ அதனால் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது எங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள் தான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி அது மட்டும் இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸை நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறது மூலயமா எங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் இருக்கும் நல்ல ஒரு அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் நிச்சயமாக இந்த இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஹாப்பி தமிழ் சேனல் குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய பொருட்கள் வாங்கி பயன்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புதுசாக வரவங்களும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது தொடர்ந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க மறக்காமல் பார்க்குறது மட்டும் இல்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் அழுத்துங்க நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வணக்கம் வாழ்த்துக்கள்